என்னுடைய பிள்ளைகளுக்கு என் குழந்தைங்களுக்கு அறிவு விரைந்து விளங்கணும் அது எதனால் செய்யான்னு சொல்லும் அவரே வந்து அருப்புறம் ஜோதி ஆண்டவர் அங்கே அமர்ந்துக்கிட்டு வந்து வந்து நீங்கள் ஒரு முறை போய் ஞான போய் போய் போது உங்களுடைய அறிவு விளக்கும் என்னவோ அதில் இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அறிவு மாறுபட்ட அறிவுனால் சற்று அறிவு கூடி கிஞ்சித்து விளங்கும் ஒரு பிறவிக்கு சமம் ஞானசபையில் நீங்கள் போய் நின்று தரிசனம் பண்ணுற அந்த ஒருமுறை தரிசனம் ஒரு பிறவிக்கு சமம் தர்மசாலை தரிசனம் செய்ய செய்ய நமக்கு தர்ம குணம் மிதமிஞ்சி போகும் ஞான சபையை தரிசனம் செய்ய செய்ய ஞான விளக்கம் உண்டாகும் சரிங்களா கருங்குழியில் போய் நீங்கள் தரிசனம் செய்ய செய்ய உங்களுக்கு இறைவனுடைய உண்மை அனுபவம் கைவர பெற்றுக்கொள்ள முடியும் தீஞ்சவை நீரோடைய தீட்டம் பல பிணிகளையும் குற்றங்களையும் தோஷங்களையும் நீக்கும் சித்தி வளாகம் நம்முடைய சித்தி நம்முடைய தேகத்தையும் உயிரையும் சித்தி செய்து கொடுத்துரும் எத்தனை அற்புதங்கள் மருதூர் அங்கே போய் தரிசனம் செய்ய செய்ய நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிறவியும் சுத்த சன்மார்க்க பிறவியாகவே அமையும் இது சுத்த சன்மார்க்கம் என்பது இயற்கை மார்க்கம் இது தனிப்பட்ட ஒருத்தருக்கு சொந்தம் எல்லாருக்கும் பொதுவான நெறி தான் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாய் விளங்குகின்ற சுத்த சன்மார்க்கத்தை பெற்று என்றார் இவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இப்போதான் நம்ம வராரு அவர் அடைஞ்சிட்டாரு அனுபவிச்சிட்டாரு ஆனந்தமாக இருக்கிறாரு இவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சுத்த சுக பூரண வாழ்வை பெற்று வாழாமல் நாம் அப்படிலாம் வாழலன்றார் இக்காலம் தொட்டு இக்காலம் தொடங்கி அளவு கடந்த நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத சித்தி வல்லபங்களை எல்லாம் தாமே அமர்ந்து இங்கே விளையாடுவோம் என்ற திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்புறம் ஜோதி ஆண்டவராய் விளங்குகின்றார் அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த இனிய மாலை வணக்கங்கள் ஜோதி ஆண்டவனுடைய கருணையினால் இன்று நாம் இந்த சச்சங்கத்திலே கூடியிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற நம்முடைய கேக்கு நகர் சன்மார்க்க சபை அன்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உபதேச உண்மை இந்த உபதேச உண்மை அதை நாம் சற்று தெளிவுபடுத்திக் கொள்வோம் அதில் முக்கியமாக இன்று நாம் எதை எடுத்துக்கொள்ள போகின்றோம் என்றால் பேருந்து உபதேசத்துலேருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இங்கே பேருந்துதேசம் சொல்லவே இல்லை உபதேச உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு அப்போது எத்தனை திருவட்பாலே எவ்வளவோ உபதேசம் இருக்குது அதை ஏதோ இருக்கிற ஒரு உண்மை அதாவது சத்திய ஞானசபை பற்றிய உண்மையும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் குருவே துணை உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக என அவரை வர வச்சுட்டு வாணங்கனாதான் அவர் வெளிப்படுத்துவார் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பட்டம்மை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வளகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க இராமலிங்க எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே திருவர்பிரகாசர் வல்லல்யனுமோர் மாணிக்க மாமணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபை விளம்பரம் அப்படின்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டார் இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சத்திய ஞான சபை விளம்பரம் அதில் பெருமனார் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாம் சற்று இந்த நேரத்தில் சிந்திக்கலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை உபதேசம் அந்த பத்திரிகையின் வாயிலாக நமக்கு ஞானசபையை பற்றிய சத்திய உபதேசமும் நாம் அந்த உபதேசத்தை நாம் எந்த அளவுக்கு உள் இருக்கிறோம் இப்படி வாங்கலைனாக்கா இனிமேட் அதை உள்வாங்கிக்கின்னு இன்னிலிருந்து நாம் அதை சத்திய ஞான சபையை புறத்தில் பார்க்கற மாதிரி அகத்திலையும் பார்க்கணுன்னு இந்த நேரத்தில் விண்ணப்பம் செய்து கொள்கின்றோம் உலகத்தினிடத்தே பெறுவதற்கு அருமையாகிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நண்பர்களே அறிவுவந்த காலம் தொட்டு அறிந்து அறியாத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் செய்து அறியாத அற்புத செய்கைகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இத்தருணம் தொடங்கி கிடைக்க பெறுகின்றேன் என்று உணர்கின்ற எண்ணுகின்ற உணர்ச்சியினாலே ஒரு சத்திய உணர்ச்சியினாலே பெருங்களிப்பு உடையவனாக இருக்கின்றேன் இது நல்லா இதை காது கொடுத்து நல்லா கேளுங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு விளக்கம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ பெருமானார் என்ன சொல்லிட்டார் அறிந்தடையாத அறிவு கேட்டறியாத கேள்வி காட்டு கண்டறியாத காட்சி அனுபவித்தறியாத அனுபவம் செய்தறியாத செயல்கள் எல்லாம் அற்புதமான நிலைகள் இத்தனையும் நான் பெற்றுக்கொண்டேன் அந்த பெற்றுக்கொண்டேன் என்ற உணர்ச்சியினால் பெருங்களிப்பு உடையவனாக இருக்கின்றேன் அப்படி சொல்லிட்டு நீவீர்களும் அவ்வாறு பெற்று பெருங்கழிப்பு அடைய வேண்டும் என்று என்னுள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றிய இதனை தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் பெற்று நான் என்ன பெறணுமோ அது முழுசாக பெற்றுக்கொண்டேன் நான் பெற்றுக்கொண்டதை நீங்கள் பெற்று கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால அந்த பெருங்கழிப்போடு இதனை தெரிவிக்கின்றேன் சொல்லிவிட்டு நான் எப்படி பெற்றுக்கொண்டார் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்னாக்கா இயற்கை உண்மை கடவுளை வழிபட்டு இயற்கை உண்மை கடவுளின் அருளை பெற்று அவர் எவ்வாறு அந்த நிலையை அடைந்தாரோ அதே போல் அந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அந்த இயற்கை உண்மை கடவுள் எப்படி இருக்கிறார் என்ன பண்ணார் என்ன பண்ணின்னு இருக்காரு என்பதை இதில் சொல்கிறாரு இயற்கையில் தானே விளங்குவராய் உள்ளவர் என்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குவர் என்றும் இரண்டு படாத பூர்ண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா உயிர் தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தனது திருவர் சுதந்திரத்தால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குதல் பக்குவம் வருவித்தல் அனுகிரகம் செய்தல் முதலிய பெருங்கருணை பெருந்தொழிலை ஏற்றுகிறவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் சர்வ காரணியர் என்றும் என்றும் எல்லாம் உடையவராய் தமக்கு ஒருவிதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனித்தலைமை பெரும்பதியாகி அறிப்பிடும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற ஓர் உண்மை கடவுள் ஒருவரே அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமற நிறைந்து எவ்விடத்தும் நீக்கமற நிறைந்து சுத்த மெய் அறிவு எனும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாயிருக்கின்றார் அப்படின்னு இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக கொடுக்குறாரு இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்குது அவர்தான் தான் எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான் செய்து வாழ்விக்கின்றார் அவருக்கு உருவம் கிடையாது அவர் சர்வ வல்லவர் சர்வ காருண்யர் அப்படின்னு விளக்கி அப்பேற்பட்ட உண்மை கடவுளை சுத்த அறிவால் சுத்த மெய் அறிவால் தான் அறிய முடியும் அந்த சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமற நிறைந்து விளங்குகின்றார் அவர் எங்கே அனுபவப்படுறாரு சுத்த மெய்யறிவினும் பூரண பூரணம் என்றாலே அது சிவ சிவத்தினுடைய தன்மை ஆயிடுச்சு அப்போ சுத்த மெய் ஆன்மாவில் விளங்குகின்ற அறிவு தான் மெய்யறிவு அந்த மெய்யறிவு பூரணம் அணும்போது சிவா சிவ அறிவு ஆகிப்போகுது சுத்த சிவ அறிவு அருள் அறிவு அப்போ சுத்த மெய்யறிவு ஆகிய பூரண சுத்த மெய்யறிவு என்னும் பொதுவெளியில் பூரண பொது என்றார் பூரண பொதுவெளி என்பது அருள்வெளி ஆகவே இந்த ஆன்மா நம்ம ஆன்மா சிற்றபையான ஆன்மாவாகிய நம்மிடத்தில் அருட்பெருவெளி அனுபவம் உண்டாகும்போது அந்த இடத்துல இருந்தான் உண்மை கடவுளின் தரம் தெரியும் நமக்கு அது வெறியும் உண்மை கடவுளுடைய தரம் நமக்கு தெரியாது அந்த உண்மை கடவுளின் தரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வந்து பல நாள் போராடுறாரு அதை தெரிஞ்சுக்கிறாரு தெரிந்து கொண்ட அந்த இறைவனை அதன் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட பேரின்பத்தை நம்மவரும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உண உணர்ச்சினாலே இப்போ தெரிவிக்கிறார் தெரிவிக்கும்போது இவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இப்போ தான் நம்மக்கிட்ட வர்றாரு அவர் அடைஞ்சிட்டாரு அனுபவிச்சிட்டாரு ஆனந்தமாக இருக்கிறாரு இவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சுத்த சுக பூரண வாழ்வை பெற்று வாழாமல் நாம் அப்படிலாம் வாழலன்றார் உண்மையான கடவுளை அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சுத்த சுகபூர்ண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளில் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியம் கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவஸ்தை வஸ்தர்களாகி சிற்றறிவுமின்றி பல்வேறு சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு அவத்தைகளில் பல்வேறு ஆபத்துகளில் அழிந்து அழிந்து விரைந்து விரைந்து இறந்திருந்து வீண் போகின்றார்கள் இனி ஜீவர்கள் அவ்வாறு விரைந்து விரைந்து இறந்திரந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இரக்கம் முதலிய சுப சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை புதுநெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் களிப்பையும் அடையும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை இங்கே தமது திருவருள் சுதந்திரத்தால் திருவருள் சம்மதத்தால் ஏற்று இயற்றி ஏற்றிக்கிட்டு ஏற்றிட்டார் ஏற்று ஏற்றி இக்காலம் தொட்டு இக்காலம் தொடங்கி அளவு கடந்த நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத சித்தி வல்லபங்களை எல்லாம் தாமே அமர்ந்து இங்கே விளையாடுவோம் என்ற திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்புறம் ஜோதி ஆண்டவராய் விளங்குகின்றார் எங்கள் சத்திய ஞான சபையில் அருட்புறம் ஜோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு எல்லா சமய மதங்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம் அதனால் உண்மை விளக்கம் பெறாமல் இருக்கிறோம் என்பதை விளக்கி அருட்புறம் ஜோதி ஆண்டவர் தாமே முன்வந்து இந்த ஞான சபையை அமைத்து அங்கே எப்படி இருக்கிறாராம் அருட்புறம் ஜோதி ஆண்டவராய் வீட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகலின் அடியில் குறித்த வண்ணம் அடியில்னாக்கா என்ன குறித்திருக்காருனாக்கா இருபத்தஞ்சு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதுதான் அந்த தேதி ஆகலின் அடியில் குறித்த வண்ணம் இத்தருணம் தொடங்கி இந்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்கள் ஆகில் கருதிய வண்ணம் பெற்று பெருங்கழிப்பு அடைவீர்கள் அன்றி இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுதல் செத்தவர்கள் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுதல் மூப்பினர் இளமை பெற்று நிற்றல் முதலிய பெரும் அற்புதங்களைக் கண்டு பெருங்களிப்பு அடைவீர்கள் இங்கனம் சிதம்பர ராமலிங்கம் அப்படின்னு முடிக்கிறார் இப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்துடுவோம் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய உண்மை கடவுளை ஜீவர்கள் அறிந்து அடைந்து அன்பு செய்து நித்திய வாழ்வை பெறாமல் அப்போ நாமெல்லாம் அந்த உண்மை அன்பு செய்யக்கூடிய அந்த இறைவனை இன்னும் நாம் உணரலை இன்னும் நாம் அனுபவிக்கலை அறிந்து கொள்ளலை அப்படின்றாரு சரி அகநிலையில் தான் நாம் போய் அறிந்து கொள்ள முடியலையே அப்படின்னு இறைவன்கிட்ட இவர் விண்ணப்பம் செய்வ அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு அந்த இயற்கை உண்மை பெரும்பதி தானே வந்து எப்போ எப்படி ஹைகோர்ட் தானே முன் வந்து ஒரு கேஸ் நடத்துது அதே போல இந்த ஜீவர்களுக்கு இனி எவ்வளவு சொன்னாலும் இந்த சமய மதங்களிலிருந்து வெளிவர முடியாது அங்கே லாக்காய் நிற்கிறாங்கன்றதுக்காக இறைவனே திருவுளம் கொண்டு சத்திய ஞான சபையில் உத்தரஞான சிதம்பர தரிசனத்தை வழங்கி கொண்டு வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்கள் என்றார் அப்போ யாரெல்லாம் வந்து வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கருதிய வண்ணம் பெற்று பெருங்களிப்பு அடைவார்கள் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு அங்கே சொன்னாங்க இல்லையா மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் என்ன ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை இல்லைங்களா அது சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் இங்கே சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம்னு பொதுவாக சொல்கிறாரு சொல்லிட்டு உண்மை சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஒரு ஞான அப்போ அப்போது சபையின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது உண்மை விளக்கம் கிடைக்கிறதுக்கு ஞான சபையில் இறைவன் வந்து அங்கே அருளடனம் புரிகிறார் அப்போ அந்த உண்மை விளக்கம் என்ன அந்த உண்மை விளக்கத்தில் முதல் விளக்கம் வந்து என்ன உண்மை விளக்கம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு பிறகு என்ன பண்ணோம் அந்த ஆன்ம ஆ அதான் நேயம் என்றால் அன்பு எல்லா ஆன்மாக்களையும் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நே நேசிக்கிறது நேயம் அது மூலமாக நம்ம என்ன அடைய போகிறோம் அன்பு பெருகி அருளை அடைய போகிறோம் அருளை அரு அருளை அடைந்து சிவ சிவமாக ஆக போகிறோம் நாமே சிவம்னு அனுபவிக்க போகிறோம் பிறகு நாம் மட்டும் சிவம் இல்லை இருக்கிறது எல்லாமே சிவம்னு அனுபவிக்க போகிறோம் பிறகு தானே எல்லாம் தானே தானாகி எல்லாம் தானாகி இருக்கின்ற அனுபவத்தை அனுபவிக்கப் போகிறோம் சுத்த சுத்த சிவானுபவாயி அருப்புஞ்சி அனுபவம் இத்தனை உண்மை நிலைகள் இருக்கின்றது அந்த உண்மை விலங்க உண்மை விளக்கம் விலங்க ஞான சபையில் அப்போ ஞான சபையை வந்து வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு தான் ஆன்ம நேயமும் உண்டாகும் அதன் மூலமாக அருள் அனுபவம் உண்டாகும் அதன் மூலமாக சிவா அனுபவம் உண்டாகும் பிறகு சுத்த சிவா அனுபவம் உண்டாகும் இந்த நான்கு விதமான உண்மை விளக்கங்கள் அங்கே விளங்குறதுக்காக அருட்புறம் ஜோதி ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு நமக்கு உபதேசம் பண்ணுறாரு பெருமானார் அப்போ அந்த ஞானசபையினுடைய உண்மைத்தன்மை எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அங்கே சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமும்ன்றாரு அப்போ சுத்த சன்மார்க்கம்னா சில பேர் கேட்குறாங்க ரொம்ப பேர் இப்பயும் கேட்குறாங்க ஐயா சுத்த சன்மார்க்கம் பண்ணுறாங்க திருமூலர் ஒரு சன்மார்க்கம் சொல்லியிருக்காரு அது என்ன சுத்த சன்மார்க்கம் என்ன ஐயா சன்மார்க்கம் என்பது சத்திய வழி சத்திய மார்க்கம் அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்களே எல்லா மதங்களும் சொல்லுது எங்களுடைய மதம் சத்திய மதம் உத்தம மதம் உண்மையான கடவுளை நாங்கள் சொல்கிறோம் அன்பு மதம் அப்படின் தான் சொல்லிக்கிறாங்களே அப்போ இது மட்டும் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அது அனுபவத்துக்கு வரும்போது தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு ஒரு உபதேசம் அவங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மை தருநெறியெல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றொரு தனி பேர் கொண்டோங்கும் திருநெறிக்கே வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய சிறப்பு நீங்கள் எந்த மார்க்கத்துலேயும் உள்ளே இருக்கிற கடவுளை அருட்புறம் ஜோதி கடவுளை உள் ஒளியாக பார்க்க முடியாது எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் சன்மார்க்கு சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் உள் ஒளியாகி அருட்புறம் ஜோதி ஆண்டவரை நாம் தரிசனம் பண்ண முடியும் ஆகவே அதுதான் சிறப்பு அதுதான் வித்தியாசம் மற்ற நெறியில் நீங்கள் வெளியில்தான் கும்பிட்டுருக்கணும் அதே சமயத்தில் கடவுளுக்கு உருவம் இல்லை அருவம் கூட மனநிலையில் ரீதியாக ஒரு கற்பனையை பண்ணி வச்சுக்கிட்டு தான் வணங்குறாங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உருவமான கடவுத்த கடவுளை தான் அவங்க எப்படியும் வணங்குறாங்க ஆனால் வள்ளல் பெருமானார் உருவத்துக்கும் போல் அருவத்துக்கும் போல அரு உருவமாகிய அருப்பெரும் ஜோதி அம்பலத்திலே ஆடல் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் அனுபவித்து நமக்கு அது காட்டியிருக்கிறாரு பார்க்குறவங்க அருபெரும் ஜோதியை அகநிலையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மை கடவுள் உள்ளே இருக்கிற உள்வொலி அந்த உள்வொலியை காட்டுகின்ற சிறப்பு சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு வேறு எந்த மார்க்கத்தையும் கிடையாது ஆகவே எல்லாரும் பெருமைக்கு சொல்லிடலாம் எங்கள் மார்க்கம் உயர்ந்த மார்க்கம்னு அது இயற்கை மார்க்கம் அல்ல இது சுத்த சன்மார்க்கம் என்பது இயற்கை மார்க்கம் இது தனிப்பட்ட ஒருத்தருக்கு சொந்தமில்லை எல்லாருக்கும் பொதுவான நெறி தான் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொதுநெறியாய் விளங்குகின்ற சுத்த சன்மார்க்கத்தை பெற்று என்றார் அப்போ சுத்த சன்மார்க்கம் என்பது புதுநீரியாக இருக்கிறதுனால அங்கே இந்த சுத்தம் என்பது அதீதமானது எல்லாவற்றையும் கடந்தது எதுக்கும் ஆட்படாதது தனிப்பெரும் தன்மையானது அதான் சுத்தம் மார்க்கம் என்பது சத்திய மார்க்கம் சத்து என்பது சிவம் அந்த சிவம் என்பது இறைவன் இறைவன் என்பது யாரு தயவுதான் கடவுள் வல்ல பெருமனாரு யாரை கடவுளாக காட்டுறாரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம் அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம் சுத்த பெரிய தயவுடைய அறிவு தான் பேரறிவு சு பெரிய தயவுடைய அறிவு தான் பேரறிவு அந்த பெரிய தயவு யாருடையது எல்லாம் அல்ல இயற்கையினுடைய தயவு தான் அறிவு தான் பேரறிவு அந்த பேரறிவாகிய தயவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பேரின்பம் சித்திக்கும் அவ்வளோதான் அப்போ இங்கே கடவுள் என்பது யாரை காற்றாரு அருப்புறம் ஜோதி வல்லல் பெருமானாரு தான் கடவுள் அப்போது சுத்த தயவாகிய மார்க்கம் சுத்த தயவு மார்க்கம் தயவின் மூலமாகத்தான் அந்த அருட்புறம் ஜோதி என்ற இயற்கை உண்மை கடவுளை நாம் அகநிலையில் அனுபவிக்க முடியும் அதனால்தான் தருணெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்று தனிப்பேர் கொண்டோங்கும் திருநெருக்கே வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி உள்ளே இருக்கிற ஜோதி தரிசனத்தை அருட்புறம் ஜோதி ஆண்டவரை பார்க்கக்கூடிய அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்றத வள்ளல் பெருமானார் இங்கே அறுதிவிட்டு கூறுறாரு ஆகவே அப்பேற்பட்ட அந்த தயவு கடவுளை அந்த உண்மை விளக்கம் சொல்லும்போது அந்த உண்மை விளக்கம் என்னன்னு விளக்கிறாரு ஒரு பாடல் இருக்குது நடராஜபதி மாலையில் தெரியும் எல்லாம் நமக்கு எல்லாம் படிச்சிருப்போம் நடராஜபதி மாலையில் நம்மளுடைய இறைவனுடைய உண்மை விளக்கம் நமக்கு எப்படி விளங்கணும்னு தனித்தனியாக சொல்கிறாரு சாகாத கல்வியே கல்வி ஒன்றே சிவம்தான் என்ற அறிந்த அறிவே தகுமறிவு மலமைந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகலாம் மா காதல் உற இயலாமல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மண்ணும் நீ இது பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்று உரைத்த குருவே தேகாதி மூன்றும் நான் தருமுன் அருள் செய்து என்னை தேற்றி அருள் செய்த சிவமே துரியவெளி வெளி நின்ற பெரிய பொருளே அருஜோதி நடராஜ குருவே அப்படின்னு அற்புதமா சொல்றாரு அப்போ உண்மை விளக்கம் சொல்றாரு இல்லையா மேற்படி இந்த நான்கு விளக்கங்களும் சுத்த சன்மார்க்கத்தின் மரபு என்னது இந்த நான்கு சாகாத கல்வியை பயலனும் ஒன்றே சிவம் தான் என்ற அறிந்த அறிவை பெறணும் மலமைந்து வென்ற ஐந்து மலங்களையும் வெல்லனும் தேகாதி மூ வேகாத காலாதி மூன்று சாகாக்களை வேகாத்தால் வேகாக்கால் போகா புன்னல் அது தயவு அன்பு அருள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க இப்போது இது ஒரு நாளைக்கு தனி டாப்பிக்கில் பேசும்போது விளக்கலாம் தயவு அன்பு அருள்தான் சாகாத்தலை வேகக்கால் போகாப்புனல் இந்த மூன்றையும் கண்டு கொண்டு எப்பொருளும் விளைய எப்பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே விளைய விளையனா விளங்க விளைவித்த விலங்கு விளங்குவதற்கு விளக்கம் செய்கின்ற இது விளங்க அது விளக்கம் செய்கின்ற தொழில் அதை தான் நம்ம செய்யணும் யார் சன்மார்க்க அன்பர்கள் சத்திய வழியில் இருப்பவர்களுக்கு இந்த நான்கு நிலையும் அடைஞ்சு அதன் மூலமாக என்ன பண்ணணும் எத்தொழிலும் எப்பொருளும் விலைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து அப்படின்றாரு உலகமெல்லாம் மா காதல் வர மா காதல்னாக்கா பேரன்பு கொண்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் பேரன்பு கொண்டு எல்லாம் வல்ல சித்தாகி எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே நிறைவான வரம் எது தெரியுங்களா எல்லாம் வள சித்தாகி நிற்கணும் நாம் எல்லாருமே அப்படி வள்ளல் பெருமானார் எல்லாம் வள சித்தாகி நிற்கிறார் அந்த அந்த வரந்தான் நிறைவான வரம் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார் எப்படி பெற்றுக்கொண்டார் அவர் அப்படி அந்த பாடலை ஒரு பாடலை சொல்றாரு எல்லா உலகம் என் வசம் ஆயின எல்லா உயிரும் என் உயிர் ஆயின எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின எல்லாம் வல்ல அப்பர் என் உள்ளே இருந்து இசைக்கின்றாரே அதில் சொல்கிறார் பாருங்கள் எல்லாம் ஆயிட்டேன் எல்லாம் ஆகிட்டே இதுதான் எல்லாம் உள்ள சித்து இந்த வரத்தை பெறுகின்றவர்கள் தான் நிறைவான இன்பம் பெற்றவர்கள் இது எதனால் வந்தது உலகளாம் மாக்காதல் உற பேரன்பு பெற்றதுனால இந்த சித்தி நிலையை அவருக்கு வாச்சுது ஆகவே இந்த அப்பேற்பட்ட அந்த அற்புத நிலையை நாம் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்றாரு அகநிலையில் உள்ள அருட்புறம் ஜோதி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த நிலைக்கு நாம் இல்லாதனால நீங்கள் என் என்னை பார்க்க வாங்க எங்கே வாங்க வந்து வந்து ஆகலின் அடியீர் குறித்த வண்ணம் வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்கள் ஆகில் கருதிய வண்ணம் பெற்று பெருங்களிப்பு அடைவீர்கள் அன்றி அது மட்டும் இல்லை கருதிய வண்ணம் இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்றங்க ஏன் வந்து வந்து தரிசனம் பண்ண சொல்கிறார் ஞானசபையா ஏன் ஒரு முறை வந்தால் போதாதா அருள் பண்ண மாட்டியா வந்து வந்து தான் தரிசனம் பண்ணணுமா ஐயா சொல்லுவார் அப்பா பிறவின்னு ஒன்று உண்டான் கேட்கறதுக்கு பிறவி என்று உண்டுன்றாரு அப்போ அடுத்த பிறவியில் இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு கேட்குறாங்க அப்போ இந்த பிறவியில் உன்னுடைய அறிவு இருக்கிற நிலையை விட அடுத்த பிறவியில் சற்று கிஞ்சித்து விளங்கும் என்றாரு அப்போது ஒரு பிறவியில் இருந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது நம்மளுடைய அறிவு சற்று கிஞ்சித்து கொஞ்சம் தான் அப்படி விளங்குது அப்போ எத்தனை ஆயிரம் பிறவி எடுத்து அறிவை பெறது அப்போது பல்லல் பெருமானார் என்ன பண்ணுறார் அருப்பஞ்சோதி ஆண்ட ஆடவர்கிட்ட முறையிட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு என் குழந்தைங்களுக்கு அறிவு விரைந்து விளங்கணும் அது எதனா செய்யான்னு சொல்லும்போது தான் அவரே வந்து ஜோதி ஆண்டவர் அங்கே அமர்ந்துக்கிட்டு வந்து வந்து நீங்கள் ஒரு முறை போய் ஞான சபையில் போய் போது உங்களுடைய அறிவு விளக்கும் என்னவோ அதில் இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அறிவு மாறுபட்ட அறிவுனால் சற்று அறிவு கூடி கிஞ்சித்து விளங்கும் ஒரு பிறவிக்கு சமம் ஞான சபையில நீங்க போய் நின்று தரிசனம் பண்ற அந்த ஒரு முறை தரிசனம் ஒரு பிறவிக்கு சமம் மீண்டும் நீங்க வந்து நிற்பீங்க அப்ப இல்லாத ஒரு விளக்கம் இப்போ ஒரு விளக்கம் வரும் அப்போது என்ன வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாகில் கருதிய வண்ணம் பெற்று பெருங்கழிப்பு அடைவீர்கள் எந்த கருதிய வண்ணம் யார் கருதிய வண்ணம் அது நாம என்ன கருதுகிறோமோ அதுவும் பெறுவோம் வள்ளல் பெருமானார் என்ன கருதுனாரோ அதையும் பெறுவோம் அருட்பு ஜோதி ஆண்டவர் என்ன கருதுனா அதையும் பெறுவோம் அப்போது கருதிய வண்ணம் பெற்று பெருங்களிப்பு அடைவீர்கள் சரிங்களா ஆகவே தான் அந்த சத்திய ஞான சபையை வந்து சாத்தியிருந்தாலும் இல்லை கதவு இருந்தாலும் இல்லை ஞான சபைக்கு அந்த நேரத்துக்கு நம்ம போகலன்ற வருத்தமே படக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பல இடங்களில் ஞான சபை என்பது இங்கே ஐயா என்ன சொல்கிறாரு அளவு குறிக்க இது தொடங்கி இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத சித்தி வல்லபங்களை எல்லாம் தாமே விளங்க அமர்ந்து விளையாடுவாம் என்னும் ஒரு வார்த்தையை திருக்குறிப்பை கொடுத்துட்டார் வெளிப்படுத்திட்டாரு வெளிப்படுத்தினவர் அதை மீறுவாரா மாட்டார் நம்ம கதவை சாத்தினாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி யாரும் நம்பினாலும் சரி நம்பலாலும் சரி அருட்புறம் ஜோதி ஆண்டவர் அங்கே அருட்புறம் ஜோதி அருள் நடனம் சிவானந்த ஒருமை திருநடனம் செய்கையை புரிந்து கொண்டிருந்தார் இருக்கின்றார் யாரெல்லாம் போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நின்னாலும் வெடிகாலம் நாலு மணிக்கு நின்னானாலும் மூணு மணிக்கு நின்றாலும் கதவை சாத்திருந்தாலும் நமக்கு தான் கதவு சாத்தப்பட்டிருக்குது அவர் கதவு சாத்தலை அவர் அங்கிருந்து வந்திருக்கின்ற ஜீவர்கள் யாராக இருந்து விண்ணப்பம் செய்தாலும் அவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற நிலையில் அவர் காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நாம் மா வர்ஷம் போன வருஷம்தான் தை போனேன் இத்த அடுத்த வருஷம் போனோம்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு பல பிறவி வேஸ்ட் ஆகுது நம்ம பிறவியை கடைத்தேர்த்துக்கு தான் வள்ளல் பெருமானார் இந்த அற்புத நிலையை பண்ணியிருக்காரு இதை வச்சு தான் அவர் அங்கே சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அறிந்து அறியாத அற்புத அறிவிகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் செய்தறியாத அற்புத செய்கைகளையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப்படுகின்றேன் என்ற உணர்ச்சியினால் பெருங்களிப்பு அடைகின்றே போல் நீங்களும் பெறணும்னு சொல்கிறாரு அப்போ எதனால் பெற முடியும் அருட்புறம் ஜோதி எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவரால் பெற முடியும் அவருடைய திரு திருவிறால் பெற முடியும் அந்த திருவுருளை நம்ம எங்கே பெறணும் நமக்குள்ளே பெறணும் ஆனால் நமக்கு அந்த ஒரு வல்லபம் இனியும் கிடைக்கல அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்கே போனோம் சபையில் போய் நின்று எல்லாம் வல்ல நம்ம அந்த காரில் அந்த பக்கம் போகிறோம் பஸ்ஸில் அந்த பக்கம் போகிறோம் வச்சுங்க நேரம் இல்லை நேரம் இல்லை எந்த நேரம் இல்லை ஞானசபை திறக்கிற நேரம் இல்லை கவலையே படாதீங்க அந்த வாய்ப்பு நழுவே விடாதீங்க ஒரு பிறவி மிச்சமாகுது உங்களுக்கு நீங்கள் போய் ஒரு தரிசனம் பண்ணுறீங்கன்னுங்க உங்களுக்கு இப்போ ஒரு நூறில் ஒரு டென் பர்சன்ட் அறிவு இருக்குது வச்சுக்கங்களேன் இப்போ போய் நிற்கிறோம் நீங்கள் அடுத்த முறை வரத்துக்குள்ளே இருபது பர்சன்ட் ஆகிடும் அந்த அறிவு விளங்கிட்டுருக்கோம் இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு பிறவியில் கிடைக்க வேண்டிய அறிவு விளக்கத்தை ஒரு முறை தரிசனத்தில் ஞானசபையின் மூலமாக வள்ளல் பெருமானார் அர்ப்புஞ்சுதானவர் நம்ம கொடுக்குறார் என்பதை சத்தியமாக நம்புங்கள் தான் பெருமனார் அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு இல்லை வந்து வந்து தரிசனம் பண்ணுங்க சொல்லவே மாட்டார் சொல்கிறாருனா அதில் ஒரு காரணம் இருக்குது அது இதுதான் உபதேசம் இந்த உபதேசத்தில் இருக்கிற உண்மையை தான் உங்கள் இப்போ உங்களுக்கு விளக்கிறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெங்களூருக்கு போயிருந்தேன் அங்கே ஞான சபையினுடைய அக விளக்கம் என்ன புற விளக்கம் என்னன்னு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் அது சத்யசாரம் அதுலேயே நம்மளுக்கு பத்தலை பத்தலைனாக்கா சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் விட்டு போச்சு நினச்சது சிலது சொல்லாமல் விட்டு போச்சு இருந்தாலும் அடுத்த முறை கூப்பிடும்போது சொல்லுவோம் வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கே ரொம்ப தெளிவாக மேக்ஸிமம் கிடச்சிருச்சு மெசேஜ் அகவிளக்கம் என்ன புற விளக்கம் என்னன்னு கிளியராக ஆகவே அந்த அது வரும் அந்த பதிவு வரும் வரும்போது உங்களுக்கு அனுப்புகிறேன் அது எடிட்டிங் பண்ணுவாங்க அப்போது அந்த இடத்துல இந்த இதை பற்றி பேசும்போது சில சந்தேகம் கேட்டு கேட்டாங்க அதை விளக்கணும் அப்போது அடுத்த நாள் திங்கக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது செவ்வாய் இங்கே வரணும் அது வரைக்கும் ஐயா சொன்ன அந்த விலக உபதேசத்துக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுனே நம்மளுக்கு தெரியல அப்புறம் திங்கக்கிழமை முன்ன முழுக்க நான் மத்தியானம் தான் வந்தேன் அப்புறம் அப்படியே சிந்தனையிலே இருந்துவிட்டேன் பெருமாள் சிந்தனையில் அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு காலையிலாம் எழுந்து பெருமானம் என்ன தான் எந்த உபதேசத்தை சொல்கிறது அவர் வெறும் உபதேசம் தான் கொடுத்துருக்காரு பேர் உபதேசம்னு கொடுக்கல நீ கொடுத்த டாபிக் தான் அது அது அப்போது இந்த ஞானசபையினுடைய பத்திரிகை விளம்பரத்தில் இருக்கிற உண்மையை தெரிவிக்கணும் தான் எனக்கு தெரிவிக்கப்பட்டது தான் உடனே அதை பார்த்து இப்போது நமக்கு அதை பகிர்ந்துக்கிறோம் அப்போது இந்த ஞான சபை இப்போது இந்த புறத்தில் நாம் கண்டு வழிபடுறோம் இல்லையா அப்போ என்ன ஆகுனா வந்து வந்து தரிசிக்க 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 நமக்கு அறிவிளக்கம் கூடிக்கிட்டே வருது பாருங்க அப்போ என்ன தெரியுமாவும் தானாகவே நம் மனம் அடங்கும் நம் மடம் அடங்கும் அறிவிளக்கும் உண்டாகும் மெய்ஞானம் உண்டாகும் அப்படியே நம்ம என்ன அகநிலைக்கு போக ஆரம்பிப்போம் அகநிலைக்கு போக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது அந்த அரிப்புறம் ஜோதி ஆண்டவரே நம்முள்ளே இருந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மை ரகசியமெல்லாம் நமக்கு தெரிவிக்கப்படும் அந்த அற்புத நிலையிலிருந்து நாம் மேல்நிலைக்கு விரைந்து ஏறலாம் இப்போது பெருமானார் தயவே என்னை ஏறா நிலைமை ஏற்றியதுன்னு சொல்லுவார் இப்போ அந்த தயவுனுடைய இயற்கை நிலை எப்படி இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஞானசபையினுடைய தன்மை நமக்கு தெரிஞ்சிடுச்சின்னு ஞானசபையை நம்ம லேஸில் நம்ம யாரும் லேஸில் நினைக்கல அது பெரும் சொத்து நமக்கு அது ஆண்டவருடைய சன்னதி அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் ஏன் வந்து வந்து தரிசனம் பண்ண சொல்கிறாருன்றதை புரிஞ்சிக்கணும் அதுக்கு நம்முடைய இன்னையும் சத்தியம் பண்ணி சொல்லுவோம் எனக்கு என்ன உள்ளூரை எனக்கு குருநாதரை தான் உணர்த்துறாரு சத்தியம் பண்ணி சொல்லுவோம் ஞானசபையில் ஒரு முறை போய் நின்று வணங்கிட்டு வந்தால் ஒரு பிறவி நமக்கு கடைத் தேரும் என்பது நிச்சயம் அதனால் நம்ம அதிலேருந்து அந்த கருத்துலேருந்து நீங்கள் பின்வாங்கவே வேணாம் அதை நம்பி நீங்கள் போய் நில்லுங்க அது இல்லாமல் அந்த கருதிய வண்ணம் பெற்று பெருங்களிப்பு அடைவீர்கள் அன்றி இறந்தவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுதல் என்றார் அப்போ இறந்தவர்கள்லாம் உயிர் பெற்று எழுதல் நீங்கள் பார்க்க முடியும் என்றார் இறந்தவர்கள்லாம் உயிர் பெற்று எழுதலும் மூப்பினர் இளமை பெற்று நிறுத்தல் போன்ற அற்புதங்களை கண்டு பெருங்களிப்பு அடைவீர்கள் என்றார் அப்போ நம்முடைய அறிவிளக்கம் ஏற ஏற நம்மை சார்ந்திருந்து இறந்துவிட்ட முன்னோர்கள் பல ஆன்மாவுக்கள் மீண்டும் பிறவி எடுத்து வந்திருக்கிறாங்க என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ளும் அறிவும் நமக்கு கிடைக்கும் சொல்றார் இல்லையா ஒரு ஐயா ஐயா நான் இறந்தவன் பயமா இருக்குது எனக்கு நீங்கள் தான் அனுகிரகம் புரியணும்னு ஒரு கடிதம் போகிறார் அப்போ என்ன சொல்கிறார் ஐயா இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி காலை உங்களுக்கு எந்த மரணமும் நேராது உங்கள் உடம்புக்கு எனக்கு தெரியுது ஒருகால் காலபேதத்தால் தேகத்துக்கு ஆணி நேர்ந்தாலும் வருங்காலத்தில் கவலைப்படாதீர்கள் மீண்டும் நாம் சந்தித்து பேசி கழிப்போம் பண்ணுறாரு நீ செத்து போயிட்டாலும் பரவாயில்ல கவலைப்படாத நம்ம கூடி பேசுவோம் பண்ணுறாரு அவருக்கு எப்படி இருக்கும் அப்போது உண்மை எங்கே இருக்குது பாருங்கள் பெருமாள் நிலை ஆகவே அந்த ஒரு அற்புத அனுபவங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக சித்திக்கும் ஞானசபையின் மூலமாக சித்தி வளாகம் அதே தான் தர்மசாலைக்கு போய் தரிசனம் செய்ய செய்ய நமக்கு தர்மம் தர்ம குணம் மிதமிஞ்சு போய்கிட்டே இருக்கும் தர்மசாலையை தரிசனம் செய்ய செய்ய நமக்கு தர்ம குணம் மிதமிஞ்சு போகும் ஞானசபையை தரிசனம் செய்ய செய்ய ஞான விளக்கம் உண்டாகும் சரிங்களா கருங்குழியில் போய் நீங்கள் தரிசனம் செய்ய செய்ய உங்களுக்கு இறைவனுடைய உண்மை அனுபவம் கைவர பெற்றுக்கொள்ள முடியும் தீஞ்சவை நிறுவனைய தீர்த்தம் பல பிணிகளையும் குற்றங்களையும் தோஷங்களையும் நீக்கும் சித்தி வளாகம் நம்முடைய சித்தி நம்முடைய தேகத்தையும் உயிரையும் சித்தி செய்து கொடுத்துரும் எத்தனை அற்புதங்கள் மருதுர் அங்கே போய் தரிசனம் செய்ய செய்ய நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிறவியும் சுத்த சன்மார்க்க பிறவியாகவே அமையும் சரிங்களா ஏன்னா மருதூர் வந்து பிறப்பு ரகசியத்தை உட்பட்டது நாம் எப்படியும் இந்த தேகத்தில் நாம் அடைய வேண்டிய லாபம் அடையலைனாக்கா என்ன பண்ணுறாரு அடுத்த தேகத்தை கொடுக்குறாரு அச்சில் வார்ப்பேன் ஆகாவிடில் மிடாவில் வார்ப்பேன் இந்த உடம்புல இருக்கும்போது உங்களை பக்குவப்படுத்தத்தை நான் முயற்சி பண்ணுவேன் ஒரு கால அந்த முயற்சியில் முடியல ஏன்னா முயற்சி நம்மக்கிட்ட அவர்கிட்ட மட்டும் இல்லை நம்ம மு நம்மளுடைய அறிவை வச்சு தான் அவருடைய அவர் நம்மளை தூக்க முடியும் நாம் பேசாமல் தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குகிறா போல் நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாதுன்றாங்க இல்லையா அப்போ வள்ளல் பெருமை என்ன பண்ணுவார் நம்ம பக்குவம் பார்த்து எதிர்பார்க்குறாரு அதற்கான எல்லாம் சரக்கையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு அதை வாங்கி வச்சுக்கி நம்ம தூங்கினிருந்தாக்கா அவர் என்ன பண்ணுவார் ஆகவே அந்த அச்சில் வார்ப்பேன் இந்த உடம்புல இருக்கும்போதே உங்களுக்கு உயர்நிலைக்கு ஏற்றுறதுக்கு என்னால் ஆன என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்னால் ஆன ம நன்மையை செய்வேன் ஆகாவிடில் மிடாவில் வார்ப்பேன் மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்துருவேன் அந்த பிறவை கொடுத்து கொடுத்து உங்களை மேலே ஏற்றுவேன்ட்டாரு இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அச்சில் வார்ப்பேன் என்றது அந்த வெள்ளம் இருக்குது இல்லை வெள்ள ஜீரா அந்த அச்சில் வார்ப்பாங்க ஒரு கால அது அச்சுக்கு சரியான முறையில் வந்து வரலைனாக்கா மீண்டும் அந்த பெரிய மிடாவில் ஊற்றி தான் தினி அச்சுக்கு வர வைப்பாங்க அதுபோல் இங்கே அச்சு என்பது நம்முடைய இந்த தேகநிலை இதில் நமக்கு பக்குவம் அறிவிக்க அவர் திருவிழம் பண்ணுறாரு ஒருகால் நாம் அதுக்கு ஒத்துழைக்கலை நாம் தூங்குறா போல் நடிக்கிறோன்னாக்கா என்ன பண்ணுவார் மீண்டும் மிடாவில் வார்ப்பேன் ஆகவே அப்பேற்பட்ட தனி பெரும் கருணை சுதந்திரம் வள்ளல் பெருமானிட்ட இருக்கிறதுனால நாமெல்லாம் எல்லாம் என்ன பண்ணலாம் ஆனந்தமாக அவரை போற்றி புகழ்ந்து ஆடி பாடி நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்று தினந்தோறும் அவரை பிரார்த்தனை செய்யணும் அப்போது இப்போ தயவு இப்போ தயவு என்பது இயற்கையிலே எப்படி விளங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா நமக்கு ரொம்ப சகாயமாக இருக்கும் ஏன்னா பெருமானார் எவ்வளோ சொல்லணுமோ சொல்லிட்டாரு இப்போ அந்த தயவு என்பது எப்படி விளங்குது முதல்ல சிவம் சொன்னாங்க சிவத்துக்கு முன்னாடி ஓம் இருந்தது ஓம் என்றது எல்லாத்துக்கும் பொது ஓம் என்றது சுத்த பிரணவநாத ஜோதின்னு சொல்லுவாங்க நா பிரணவ ஜோதி பிரணவநாதம் அந்த பிரணவநாதம் பிரணவ ஜோதி தான் மகாவிஷ்ணுடைய இந்த படத்தில் இந்த பக்கம் சங்கு இந்த பக்கம் சக்கரம் நடுவில் மகாவிஷ்ணு அவர் தான் வாய்வு அப்போது ஒளி ஒளி வாய்வு ஆகாசில் என்ன இருக்குது ஒளி ஒளி வாய்வு ஓங்காரநாதம் ஓங்கார ஒளி காத்து இந்த மூன்றும் கலந்து தான் பிரபஞ்சம் அதுதான் அங்கே மகாவிஷ்ணுடைய அவதாரத்தினுடைய இது அதே தான் சிதம்பரத்தில் சிதம்பரம் என்பது நடராஜர் ஆகாசத்தலம் அங்கே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு படுத்துன்னு தூங்குறாரு என்ன பண்ணுறாரு வாய்வு ஆகாசத்தில் வாய்வு ஆனந்தமாக நித்திரை கொண்டு இருக்கிறது அந்த வாய்வாகிய வாசியை யார் இந்த பிரம்ம மந்திரத்துக்கு ஆன்மாவோட இடத்துல போய் சேர்க்குறாங்களோ இந்த ஆன்மாவாகிய ஞான ஆகாசத்துக்கு இந்த காற்று உள்ளே போயிடுச்சுனாக்கா அந்த 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 அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மா ஆனந்த தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம் அங்கே நடராஜ பெருமான் தூக்கிய பாதத்தை இவர் தூங்கிக்கினே தூங்காமல் தூங்க தூங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு மகாவிஷ்ணு இந்த தத்துவம் தான் அந்த சித்தம்பரத்தனுடைய இது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே உண்மையாக மகாவிஷ்ணு உண்மையாக நடராஜ பெருமான்னு நினச்சிக்கிட்டு நம்ம வணங்கிட்டுருக்கோம் பட்டு இது உலகத்தார் இந்த நிலையில் இருந்தால் பெருமானார் நம்மளை கொண்டாடுறாரு இது எல்லாமே பிண்டத்து ரகசியங்கள் எல்லாம் அண்டத்தை காட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே இந்த ஒரு உண்மை நிலையில் தயவு என்பது த என்பது தகர ஆகாச அனுபவம் தகர ஆகாச நிலை தகர ஆகாசம் என்பது இந்த உடம்பு யா என்பது ஆன்மா பத்து யா என்பது ஆன்மா உ என்பது உகார சக்தி அருள் சக்தி இப்போது த என்ற தகார ஆகாசமாகிய இந்த உடம்பில் யா என்ற ஆன்மா இருக்குது அப்போ தய அப்படின்னு சத்து சித்து சத்தாகிய தா சித்தாகிய யா ஆன்மா டயா இது ரெண்டும் சத்து சித்தம் இணைஞ்சி இருக்குது ஆனால் இணைஞ்சிருந்தாலும் உடம்பும் உயிரும் இணைஞ்சிருந்தாலும் இதில் உணர்ச்சி இல்லைனா என்ன ஆகும் கோமா ஸ்டேஜ் தான் சரிங்களா அப்போது உடம்பும் உயிரும் இருந்தும் உணர்வு இல்லைனாக்கா ஒரு புரோஜனம் இல்லை அதே போல் ஆன்மாவாகிய நாமளும் நமக்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த உடம்பும் இருந்தாலும் இதில் சத்திய மெய் உணர்ச்சி காரியப்படலைனாக்கா நம்மளுக்கு இறை இன்பத்தை பெற முடியாது அப்போ ஊ என்ற உகார உணர்ச்சியை சத்திய மெய் உணர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளணும் அந்த சத்திய மெய் உணர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ ஒரு உபாயம் உங்களுக்கு சொல்லப்படும் ஏன்னா ஒரு மணி நேரத்து ஐம்பது நிமிஷம் ஆகிட்டாங்க ஒன்று பத்து ஒன்று ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ ஐம்பது நிமிஷம் ஆச்சு தான் அதனால்தான் பிருன்னு சொல்ல சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் அந்த தயவு அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள் அண்டத்தில் ஓங்கார நாதம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அந்த ஓங்கார நானத்தினுடைய ஓசை தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை இயக்குது இந்த பிரபஞ்சம் இயங்குது என்பதுக்கு ஆதாரம் அந்த ஓசை தான் அந்த ஓசை உண்டாகும் போது ஒளியும் உண்டாகும் ஏற்கனவே சுயஞ்சோதி என்று ஒன்று உண்டு சுயஞ்சோதி எப்போ நீக்க நிறைந்திருக்கின்றது அப்போது இந்த ஓம் என்பது எப்படி இருக்குது அகார உகார மகாரம் ஆ இம் இதான் ஓம் அப்போது ஓம் என்பது சுயஞ்சோதி அந்த சுயஞ்சோதியாகிய ஆகிய இருந்து எது வெளிப்படுது பரஞ்சோதியாகிய பரம்பொருள் பரஞ்சோதி அதான் வள்ளலாருடைய பாடலை பாருங்கள் பரஞ்சோதி ஆகிய அகாரம் வெளிப்படுது அப்புறம் அருஜோதி ஆகிய உகாரம் வெளிப்படுது அப்புறம் மகாரம் மகாரமாகிய சிவஜோதி வெளிப்படுது ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் சுயஞ்சோதி என்பது ஓம் மொத்தமாக சரிங்களா அதிலிருந்து என்ன நம்ம பிரிக்கும் போது அகார உகார மகாரமாக பிரிக்கிறோம் அப்போ சுயஞ்சோதி இன்னாவது பரஞ்சோதியாக தன்னை பரிணாமத்துக்கு கொண்டாடுது பரஞ்சோதி ஆனது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தது ஆற்றல் ஆனது பண்ணுது அந்த ஆற்றல் நம்ம எந்த ஆன்மாவிடத்தில் காரியப்படுதோ அந்த ஆன்மா சிவத்தன்மை அடையுது ஆகவே சுயஞ்சோதி ஒன்றே நம்ம இந்த சிவ சிவஜோதியாகிய நம்முடைய காரியப்படும் போது ஆதியும் அந்தமும் அறிந்தவன் நீயே ஆதி என்ற அருளி அருட்பெறும் ஜோதி சுயஞ்சோதி அறிந்தவன் நீ தான் சரிங்களா இந்த மனித தேகத்தில் அழியாத நித்திய தேகமாக்கி கொள்வதற்கு சிவஜோதி அறிந்தவன் நீதான் ஆதிய மந்தமும் அறிந்தவன் நீயே ஆதி என்ற பெறும் ஜோதி முதல் ஆத்மா நீதான் எல்லாம் ஆதிய மந்தமும் இறையனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்ட ஆதிய மந்தமும் அறிந்தவன் நீயே அப்படி இந்த ஓங்கார சுத்த பிரணவநாத ஜோதி இறை ஆற்றல் அகாரமாகவே அதான் முதல் அக அதான் ஆதிநிலை அகாரம் ஆதிநிலை அந்த அகாரமாகி ஆதிநிலையிலிருந்து வெளிப்பட்டது உகாரமாகி வெப்ப சக்தி சரிங்களா அதிலிருந்து வெளிப்பட்டது மகாரமாகிய இந்த நஞ்சு அது வந்து மகாரம் மகார ஆற்றல் இதை ஆ வந்து காந்த சக்தின்னு சொல்லுவாங்க உகாரத்தை வந்து வெப்ப சக்தின்னு சொல்லுவாங்க மகாரத்தை ஆற்றல்னு சொல்லுவாங்க அந்த மூன்று விதமான ஆற்றல்கள் இந்த மூன்று விதமான ஆற்றல்கள் நமக்கு தேவை இந்த மூன்று விதமான ஆற்றலை யார் பெற்று பெற்றுக்கொள்கின்றார்களோ அவங்கள் உயர்ந்த தயவுடையவர்களாக இருப்பார்கள் இது சத்தியம் இது முருகப்பெருமான் சித்தர் கொடுத்துருக்காரு காந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டவன் தனிப்பெருங்கருணையோடு விளங்குவான் பெருந்தயவோடு விளங்குவான் என்பது அந்த முருகப்பெருமான் சித்தருடைய வாக்கு அப்போது அந்த காந்த ஆற்றல் என்பது எங்கேருந்து காரியப்படுதுன்னா அண்டத்திலிருந்து காரியப்படுது அண்ட தான் நமக்கு எல்லாமே பேசு அண்டத்திலிருந்து தான் இந்த பிண்டம் எல்லாமே உருவாச்சு ஆகவே அந்த அண்டத்து ஆற்றலாகிய அந்த அகார ஆற்றல் எப்பொழுது நமக்கு காரியப்படுது அதை பார்க்கணும் ஆகவே ஏன்னா நாலு பேர் நாற்பது பேர் கேட்கறத விட இதை பலாயிரம் பேர் கேட்கறதுக்கு அருள்ஜோதி ஒன்று தான் இப்போது நமக்கு விடு விடுவெல்லியாக இருக்குது ஆகவே அந்த அருள் ஜோதி டிவி மென்மேல் மலரணும் இந்த உலகம் முழுக்க போய் சேர்க்குறதுக்கு அது அந்த ஒரு கருவி அந்த ஒரு டிவி சேனல் நமக்கு பேருதவியாக இருக்குது ஆகவே இது லேஸில் சொல்கிறதுனால எல்லாருக்கும் அது பெருசாக தெரியல அதான் பெருமனாக சொல்கிறாது நான் லேசில் சொல்வது உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க நாளைக்கு அங்கேருந்து வருவானுங்க சொல்கிறதுக்கு அப்போ நான் சொல்கிறேன் உண்மை புரியும்னாரு அப்பயும் சொல்லி தான் தான் இப்பயும் சொல்லி தான் இருக்கிறாரு ஆகவே அந்த அகார உகார மகார ஆற்றலை பெற்று கொண்டால் தயவு நம்மளிடத்தில் விருத்தி ஆகும் அந்த அகார ஆற்றல் நமக்கு எப்போ சித்திக்குது அப்படி என்றால் விடிர்காலமாக மூணு மணியிலிருந்து மத்தியம் நண்பகல் பதினோரு மணி வரையும் அகார ஆற்றல் வெளிப்படும் அந்த அகார ஆற்றல் காந்த சக்தி நிறைந்தது அதில் மூணு மணிக்கு வெளிப்படுற நேரம் அளப்படிதான் இருக்கும் ஆகவே அந்த நேரத்தில் எந்த நேரமோ ஒரு நேரம் கா மணி நேரமோ அரை மணி நேரமோ நாம் ஜோதி வழிபாடும் பண்ணலாம் ஓங்கார நாதத்தையும் காது கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படுற நாதத்தையும் கேட்கலாம் இல்லை அந்த மூச்சு அப்போ மூச்சு காத்தையும் சுவாச மூச்சு காத்தையும் கவனிக்கலாம் நீங்கள் இந்த அகார ஆற்றலுக்கு ஜோதி வழிபாட்டை காலையில் பண்ணிங்கன்னா அந்த மூன்று மணிலிருந்து பதினோரு மணி வரையும் ஜோதி வழிபாட்டை பண்ணிங்கன்னா அகார ஆற்றல் உங்களுக்கு சித்தியாகும் நாதத்தை கேட்டிங்கன்னா அண்டத்திலேருந்து வெளிப்படுகின்ற நாதத்தை கேட்டிங்கன்னா உகார சக்தி காரியப்படும் பிறகு இந்த சுவாசத்தை கவனிச்சிங்கனாக்கா மகார ஆற்றல் வெளிப்படும் மகார சக்தி வெளிப்படும் ஆகவே இந்த மூன்று ஆற்றல்களுக்கும் பத்து பத்து நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கினோம் ஒதுக்கிட்டு அந்தந்த நேரத்தில் காலை பதினோரு மணிலேருந்து இருபது ஏழு மணி வரையும் உகார சக்தி வெளிப்படும் ஊன்னு ஒரு சவுண்டு வரும் பிரபஞ்சத்தில் அது உகார சக்தி இதெல்லாம் எங்கேருந்து வருது சூரியனுடைய மையப்பகுதி தான் அருப்பேறு வெளி நம்முடைய பூமிக்கு சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதி அதில் இருந்து அந்த சூரியத்தின் அந்த சூரியத்தினுடைய மையப்பகுதி தான் அருப்புறம் ஜோதி தன்னை மையப்படுத்தி கொண்டது அது மையப்படுத்தி கொண்டு தன்னை விசாரம் செய்து கொண்டது சூரியனாக பிறகு சூரியனாக வெளிப்பட்ட அந்த அருப்புறம் ஜோதி தான் தன்னுடைய ஆற்றலை கொண்டு எல்லா விதமான படைப்புகளையும் படைத்தது சரிங்களா அந்த சுயஞ்சோதியாகி அருட்புறம் ஜோதி ஒரு நிலை அண்டத்தில் ஒரு மையப்பகுதியில் அமர்ந்து தன்னை பரஞ்சோதியாக வெளிப்படுத்தி கொண்டு அந்த பரஞ்சோதியாக சூரிய ஜோதியிலிருந்து தன் அருள் கதிர்களை வீசி பல அண்டங்களையும் கோள்களையும் பூமிகளையும் படைத்து அந்த அருள் சக்தி தான் சரிங்களா பிறகு அந்த அருள் சக்தி இந்த பூமியில் மனிதனையும் படைத்து தன்னை தன் அருள் சக்தியை அந்த மனிதனிடத்தில் செலுத்தி அவனை சிவமாக்கி கொண்டிருக்கின்றது இந்த வேலையை அண்டத்தில் இருக்க ஜோதி சூரியனை மையமாக வச்சு செஞ்சின்றிருக்கிறாரு அப்போ மற்ற சூரியன்லாம் இல்லையானாக்கா எல்லாம் சூரியனையும் தான் நடக்குது நம்ம பூமியை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம மற்ற பற்றி நம்ம பூமியை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியாது நம்ம நம்ம நம்மளுக்கு மேலே கேலாக்சியை பற்றி நம்மளுக்கு முழு அறிவு கிடையாது நம்ம கண் இங்கே நாலா செவரில் அடங்கி போச்சு நம்ம கருத்து அடங்கி போச்சு அவ்வளோ தான் இதுக்கு மேலே வெளியிலே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்புறம் பேரண்டத்தை பற்றிலாம் எங்கே இந்த அறிவு நம்ம போவோம் ஆகவே அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நான் மூன்று விதமான ஆற்றல்கள் இயற்கையாகவே இறைவனால் கொடுக்கப்படுகின்றது இந்த இயற்கை ஆற்றல் அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் முத்தர்களுக்கும் தெரிஞ்சதுனால இவங்க ஊரில் இருந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு காட்டுக்கும் மேட்டுக்கும் கோய்க்கு போயிட்டு உட்காந்துக்குன்னு அந்த ஓசைகளையும் அந்த நாதங்களையும் அந்த ஒளிகளையும் அந்த வாசி யோகத்தையும் எல்லாமே காட்டில் இருந்து அவங்க தனிமையில் அதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு ஒரு சித்தி வல்லபத்தை பெற்றாங்க அதன் மூலமாக உள் ஒளி உண்டு அது மூலம் தேகத்தை அமுதம் சுரந்து அது தேகத்தை அழியாதேகமாக சமாதி நிலைக்கு போனது உண்டு இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படி ஆனாங்க ஆனால் இந்த யோகாசன நிலையெல்லாம் யோக நிலையெல்லாம் சுத்த சன்மார்க்க காலத்தில் அது சாத்தியப்படாது அதுக்கான மக்கள் மக்களுக்கு அந்த ஆற்றல் போதாது சொல்லித்தர ஆழம் கிடையாது அதனால் என்ன ஆயிடுச்சு மேற்கொண்டு இந்த யுகம் ஞானசித்தர் காலம் என்றனால ஞானத்தின் மூலமாகவே இறையர்களை அடையணும் என்றனால அந்த அகார உகார மகார ஆற்றலை தயவு என்ற மூன்று ஒரு சொல்லில் பெருமனார் கொண்டு வந்துட்டார் சரிங்களா அந்த அகார ஆற்றலே தகார ஆகாசத்தில் விளங்குது ஆகாசம் என்பது என்னது இந்த உடம்புக்கு என்ன சொல்லுவாங்க எட்டுன்னு சொல்லுவாங்க இந்த உடம்புக்கு தகர ஆகாசம்னு சொல்லுவாங்க ஏன் என்றால் இந்த உடம்புல எஞ்சான் உடம்பு சரிங்களா ஏன் என்ஜான் உடம்பு அந்த நம்மளுடைய அந்த அதான் உங்களுக்கு தெரியுமே அந்த அளவை வச்சு அந்த எட்டு ஜானுக்கு அடங்கிடுது இந்த உடம்பு அப்போது நம்முடைய தகர ஆகாசம் என் கட்டுப்பட்டது அந்த நம்முடைய ஆகாசங்களில் என் அதனால தான் அந்த அனுபவத்துக்கு ஆகாசத்தை எட்டுன்னு சொல்கிறோம் அந்த ஆகாசம் இந்த உடம்புல முக்கியமாக எந்த இடத்துல விளங்குது என்ன ஞான ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓங்கார மூளைக்கு அடியில் அந்த பகர வடிவ குழின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த இடத்துல ஒரு சிறு ஸ்பேஸ் உண்டாகும் அந்த மூளை மூடி இருக்கும் ஓங்கார மூளை முன்னாடி பெருமுலை நடுவில் ஓங்கார மூளை பின்னாடி சிறு முளை பெருமுலை ஒசரமாக இருக்கும் ஓங்கார மூளை சமமாக இருக்கும் சிறுமுலை தாழ்ந்திருக்கும் பெருமுலை ஜ இந்திரிய அறிவு இந்திரிய ஒழுக்கத்துக்கு க கட்டுப்பட்டது சிறுமுலை கர்ண ஒழுக்கம் கர்ண அறிவு கரண காட்சி இதை கொடுக்கும் அதுக்கான அணுக்கள் அங்கே இருக்குது ஓங்கார மூலையில் ஜீவ ஒழுக்கம் ஜீவ அறிவு ஜீவ காட்சி ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம அறிவு காட்சி இந்த இந்த மூன்று இந்த மொத்த நான்கு ஒழுக்கங்களும் இந்த மூன்று இந்த நிலையில் இந்த மூளைப்பகுதியில் அடங்கி போச்சு மண்ண ம மண்டை ஓட்டில் தான் ஞான சபையை அவர் அப்படி வடிவமைச்சது ஆகவே இந்த ஆற்றல்களெல்லாம் எல்லாம் இந்த ஓங்கார மூலையில் காரியப்படுகின்ற அந்த இடம்தான் ஞானாகாசம் அந்த ஞானாகாசத்தில் தான் அருட்புறம் ஜோதி ஆன்றவர் திருநடனம் புரிகிறார் என்றதால் தான் ஞானசபையில் அந்த ஜோதி சந்தை வச்சார் வச்சுட்டு இந்த பக்கம் சிற்சபை பொற்சபை அப்படிலாம் வச்சு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு ஆன்மா என்பது ஒன்று தான் சரிங்களா சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம்னு சொல்கிறாரு எங்கன்னா ஞானசபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம்னு பாடலில் வருதா ஞானசபை தலைவன் சொல்லுவார் ஞானசபை தலைவன் சொல்லுவார் ஆனால் அங்கே இருக்கிறது ஞானசபை இங்கே சிற்சபை பொற்சபை அப்போது சிற்சபையில் தான் விளங்குறாருன்னா ஞானசபையில் என்ன இருக்கிறாரு ஞானசபை வேறு சிச்சபை வேறு புட்சபை வேறுன்னு அது தனித்தனியாக பிரிக்கக்கூடாது உடம்புனா ஒன்று தான் இது உள்ளுக்குள்ள சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்படின்ற மாதிரி ஆன்மா ஒன்று தான் அந்த ஆன்மா பெற்று கொள்கின்ற அனுபவம் தான் சிச்சபை அனுபவம் புட்சபை அனுபவம் ஞானசபை அனுபவம் சரிங்களா அப்போ ஆன்மாவானது தன் உள்ளே அருட்புறம் ஜோதியை கண்டுகொண்டால் அது ஞானசபையாக விளங்குகின்றது அந்த அந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு அருள் அறிவு அருள் விளக்கம் அருள் உணர்ச்சி உண்டாகும் போது சிற்சபையாக விளங்குது அதே அந்த ஆன்மா தான் வாழ்கின்ற இந்த தேகத்தோடு சேர்த்து அழியாத தேகமாக ஆகும்போது புடிச்சபை ஆகின்றது இப்படி மூன்று அனுபவங்களையும் நம் ஆன்மா பெற்றுக்கொள்ளும்போது அது விளக்கம் அதுவாக இருக்கின்றது அப்போது இந்த தயவு என்கின்ற அந்த சத்திய நிலையை அந்த சத்திய நிலையை நாம் வந்து எப்படி பெறணும் அப்படின்னாக்கா இது இந்த இந்த ஒரு ப்ராக்டிஸை எல்லோரும் பண்ணணும் ஏன்னாக்கா நம்மக்கிட்ட காண்டாக்டில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஒரு ஸ்பீச்சை கேட்குறவங்க யூடியூப்பில் பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்களுக்கு இந்த வழிபாடு சொல்லுவேன் அதை செய்து பல பேர் பல அற்புத அனுபவங்களை பெற்றுருக்குறாங்க அப்படி ஒரு அம்மா ரெண்டு வருஷம் கூட ஆகலை இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது அந்த அம்மாவுக்கு அமுதம் சுரக்குது அந்த அம்மா சாப்பிட்டு இருபது நாள் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கு ஒரே காரணம் அவங்க அந்த வழிபாட்டு முறையை சரியாகவும் அதே சமயத்தில் பக்தி சிரத்தையோடும் பெருமான் மேலே உண்மையான விஸ்வாசமும் கொண்டும் அந்த தயவு பணியில் இருக்கிறாங்க அவங்க படைப்ப படைப்புக்கு வருவாங்க பாலகிருஷ்ணையாவுடைய சங்கத்துக்கு வருவாங்க ஒரு முறை நம்ம போயிருக்கும்போது அவங்கள சந்தித்தோம் அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது இது போல் சொன்னோம் பிறகு நம்ம சொன்னது போல் அவங்க எல்லாம் பண்ணாங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சாங்க சபையாக்குனாங்க இப்போது அந்த அம்மா சொல்லி ஆனந்தப்பட்டு பெரு கண்ணீரோட வெளிப்படுத்துகிறாங்க சரிங்களா அதுபோல் பெங்களூரில் ஒரு ஐயா அந்த ஸ்பீச்சை கேட்டு அதே போல் அந்த வழிபாட்டை பண்ணி இப்போ அவருக்கும் அமுதம் சுரக்குது அவரும் அந்த அருள் உணர்ச்சியோட உணவை தவிர்த்துக்கிட்டு அவர் பெங்களூரே என் கூட இருந்தார் ஒரு நாள் அவர் தான் சமைச்சு கொடுத்தாரு எனக்கு சனிக்கிழமை அப்படி எவ் எவ்வளோ பேருக்கு அது மாதிரி கோவம் கோமத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க பல பேருக்கு நாம் ஞானசபையில் சந்திப்போம் ஆகவே அந்த வழிபாட்டு முறை தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அதை வந்து நாம் நீங்கள் நம்பி அதை அப்படி அந்த நேரத்தில் செய்தால் வள்ளல் பெருமானோட அனுகிரகத்தால் நமக்கு அது சித்திக்கும் இது வந்து செல்வ பூபதின்னு ஒரு தனி ஆள் வந்து சொல்கிறாரன்னு நினைக்காதீங்க என் பெருமான் பெருங்கண்ணையோடு இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால தான் உலகளாம் பறவை என் உள்ளத்திலிருந்து அழகிலா ஒளிசை அருட்பெரும் ஜோதி என்னுடைய தினந்தோற பிரார்த்தனையும் அதுதான் பெருமானுக்கிட்ட பெருமான கேட்டேன் ஐயா எல்லாரும் அற்புணம் ஜோதி தெய்வமே ஜீவ காரணியம் பண்ணி செய்கிறாங்களே அன்னதானம் பண்ணுறாங்க பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறாங்க நான் அதெல்லாம் செய்கிறதுக்கான ஒன்று ஒரு தகுதி இல்லாத பாக்கியம் இல்லாதது இருக்கிறேனே அப்படிலாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஐயா சொன்னது அப்பா உலகத்தில் எல்லா ஜீவர்களுக்கும் அருள் அறிவும் அருள் உணர்ச்சியும் உண்டாகி இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்கணும் ஆனந்தத்தில் விளங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் அதுவே பெரிய ஜீவக்காரணியம் சொல்லினால அந்த பிரார்த்தனை இப்போ பண்ணுற நம்ம சரிங்களா அதனால் பல விளக்கங்கள் உண்டாகுது ஆகவே ஜீவ என்பது மற்றவங்களுக்கு ஞான விளக்கம் அன்னதானம் எப்படி அன்ன விளக்கமும் அதே போல் உயிர் உடல் விளக்கமும் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் தர்றது இந்த சத்தி விசாரம் ஆகவே அப்பேற்பட்ட இந்த சத்தி விசாரத்தில் நாம் கலந்து கொள்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நன்மை உண்டாகணும் இல்லையா அந்த நன்மை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் வெடிகாலமாக மூணு மணிக்கு அது முடியாதவங்க பதினோரு மணிக்குள்ள அதுவும் இன்னும் ஆறு மணிக்குள்ளே பண்ணால் இன்னும் சிறப்பு ஜோதியை ஏற்றி வச்சு அதை அற்புதமாக அது முன்னாடி அமர்ந்து அந்த ஜோதி ரொம்ப உசரமும் இல்லாமல் ரொம்ப கீழமும் இல்லாமல் நம்முடைய கண் பார்வைக்கு அழகாக தெரியலாமாவில் அமர்ந்து வள்ளல் இடத்துல அவருடைய அந்த சர்க்குரு தோத்திரத்தை வணங்கி அதை சொல்லி பிறகு பெருமானுடைய திருவருள் அழைப்பத்தால் எல்லாம் வல்லு ஜோதி ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தை நாம் படித்து அந்த விண்ணப்பத்தில் சத்திய சங்க விண்ணப்பம்னு ஒன்று இருக்குது சத்திய சிறு விண்ணப்பம் இருக்குது அதில் வந்து எல்லாம் அர்ப்புணம் தாயாகி அதாவது எல்லாம் வல்லு ஜோதி ஆண்டவர் தாயினும் சிறந்த தயவுடைய கடவுளை இயற்கையாக இருக்குமே அதுலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக படிக்கலனா கூட அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்படி அந்த விண்ணப்பத்தை வச்சுட்டு பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் திருவிழ்பா பாடல்கள் மனசில் நல்லா பதிவாக இருக்குதுன்னா அதை உருக்கத்தோடு உண்மையாகவே அந்த சத்திய மெய் உணர்ச்சியோடு அந்த ஜோதியை பார்த்து பாடி அழணும் அழகிற வரையும் அழணும் அழக வரணும் அப்படி அழுது அழுது கண்ணீர்லேருந்து கண்ணீர் பெருகணும் இதை தினந்தோறும் ப்ராக்டிஸில் வைக்கணும் அந்த ஜோதியை பார்த்து வணங்கி ஆகணும் அப்படி வணங்கும் போது அந்த ஜோதியில் இருக்கிற அகார ஒளி அகார ஒளி அகார ஒளி அகார அணுக்களாக நம்முடைய கண்களில் வந்து இருக்கிற அகார ஒளியாகிய அணுக்களோட மிங்கில் ஆகும் அப்படி மிங்கிள் ஆகும்போது ஒரு ஜோதியில் இருக்கிற ஆற்றல் சூரியனுடைய சந்திரனுடைய ஆற்றலுக்கு சமானம் சரிங்களா அது அப்படியே நம்முடைய கண்களில் பிரகாசமாகி அதில் கலப்புற்று அந்த விட விளங்குது பாருங்கள் அந்த அமுதக் காற்று அந்த அமுத சக்தியை இந்த அணுக்களோடு சேர்த்து நம்ம கண்களில் செலுத்திடும் இந்த கண்களுக்கு போகிற அந்த அருள் ஆற்றல் நமக்கு சிறச்சில போய் ஆன்மாவுக்கு சேரும் இது அகார ஆற்றலை பெற்றுக்கொள்கின்ற வழி அதே போல் உகார ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த நாதம் அதே போல் கண்ணை திறந்து நீங்கள் வழிபட்டிங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த நாதத்தை பத்து நிமிஷம் கேட்கணும் அந்த உகார ஓசை வந்து பதினோரு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரையும் அந்த உகார ஓசை கேட்கும் அதை நீங்கள் பக்தி சிரத்தையோடு வெடிகாலமாக இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா யாரும் இல்லாதப்போ கேட்கும்போது கிளியராக கேட்கும் வெளி சத்தம் இல்லாமல் அந்த உகார ஆற்றலை நீங்கள் அந்த டைமில் கேட்கலாம் பிறகு மகார ஆற்றல் அது அது வந்து என்ன பண்ணுனாக்கா நாதம் இந்த உடம்பு எதனால் வந்ததுன்னா நாதத்தினால் சக்தியால் வந்தது உகாரம் என்பது நாதசக்தி இந்த உடம்புக்கு நோய் வராமல் இருக்குன்னா உகார சக்தி நமக்கு ரொம்ப பயன்படும் இந்த உடம்பை வளர்க்குற உபாயம் திருமூலர் சொன்ன உபாயம் இந்த நாதசக்தி அதை வந்து நாம் கிரகிக்கணும் அது அதுவும் என்ன ஆகும் அந்த உகார ஆற்றலும் இந்த காது இந்த காது வழியாக நம்ம கேட்போம் ஆனால் இங்கே காது ஒன்று உண்டு பின் மண்டையில் அது சூட்சம நாடி வழியாக சூட்சம வாயிலுக்குள்ளே போகும் எங்கே ஆன்மாவை தான் போய் சேரும் அந்த அகார ஆற்றலும் ஆன்மாவை சேரும் உகார ஆற்றலும் ஆன்மாவை சேரும் மகார ஆற்றல் என்பது ஏழு மணிலேருந்து விடிகாலமாக மூணு மணிக்குள்ளே மகார ஆற்றல் அது வந்து காற்று வழியாக போகும் ஸோ இந்த சுவாசம் இன்று இந்த மூணும் வந்து என்ன பண்ணும் இந்த சுவாசம் இங்கே போயிட்டு இங்கே போய் பூர்வ மத்தியில் நிற்கும் எந்த ஆற்றல் மகார ஆற்றல் மகார சக்தி போய் நிற்கும் இங்கிருந்து அது உள்ள போ சூட்சும நாடி வழியாக சூட்சும வாயில் அடைஞ்சு ஆன்மாவுக்கு போயிடுச்சுனாக்கா அந்த ஆன்மா பேரின்பத்தை அனுபவிக்கும் இந்த மூன்று ஆற்றல்களையும் இந்த மூன்று ஆற்றல்களையும் நாம் உள்வாங்கி கொண்டால் அந்த தயவு என்ற அந்த தகர் ஆகாசமாகி இந்த உடம்பும் விளங்கும் ஆன்மாவுக்கும் வேண்டிய ஆற்றல் கிடைக்கும் பிற உகார சக்தி என்ற உணர்ச்சி சத்திய உணர்ச்சி நமக்கு மகார ஆற்றலினால் கிடைக்கும் இந்த மூன்று ஆற்றல்களும் போது நாமளே த என்ற உடம்போ உடம்பாகவும் யா என்ற ஆன்மாவாகவும் சத்திய மெய்வு உணர்ச்சியை பெற்ற உணர்ச்சியை பெற்ற ஜீவனாகவும் இருந்து நாமளே தயவு வடிவாக விளங்குவோம் என்பதுதான் தான் விளக்கம் ஆகவே தயவு என்பது இந்த உடல் உயிர் உணர்ச்சி இதுதான் தயவு என்பதாக கூறிக்கொண்டு இந்த உபதேசத்தை கேட்ட பெருமக்களுக்கும் பேரன்பர்களுக்கும் நன்றி